வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலிருந்து. நண்பர்களே, 20 நவம்பர் 2020 அன்று மதியம் 1 மணி சுமாருக்கு ஒரு குரு பெயர்ச்சி தனு ராசியிலிருந்து குரு மகர ராசிக்கு செல்கின்றார். இந்த குரு பெயர்ச்சி அடுத்த வருடம் இதே 20 நவம்பர் 2021 வரைக்குமான பலனை கடகராசிக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு வழங்குகின்றேன். நண்பர்களே, சென்ற முறை ராகு கேது பெயர்ச்சியை ஒவ்வொரு பாதசாரத்திற்கும் துல்லியமாக நான் வழங்கினேன். இந்த குரு பெயர்ச்சியும் அதே போலத்தான். ஜோதிட சாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடப்படி. ஆக ஜோதிடப்படி நான் மிக தெளிவாக அனைத்து குறிப்புகளையும் எடுத்து வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு அசைவையும், குருவனுடைய ஒவ்வொரு முக்கியமான அசைவையும் அழகாக தொகுத்து இந்த குரு பெயர்ச்சி பலனை நான் உங்களுக்கு உங்கள் கடகராசிக்கு வழங்கி இருக்கின்ற நண்பர்களே, நன்றி. இப்பொழுது நாம் நேரடியாக பலனுக்கு சென்று விடலாம். நண்பர்களே, 20 நவம்பர் 2020 அடுத்த வருடம் 20 நவம்பர் 2021 வரைக்குமான பலன். இதிலே இப்பொழுது தனுர் ராசியில் இருக்கின்ற குரு உத்திரடம் 1வது பாசாரத்திலிருந்து உத்திரடம் 2வது பாசாரத்திலே மகர ராசிக்கு செல்கின்றார். உத்திரடம் 2, 3, 4 இந்த 3 பாதசாரங்களிலே மொத்தமாக 48 நாட்கள், அதாவது 7 ஜனவரி 2021 வரைக்கும் இருக்கின்றார். அப்போ உங்களுக்கு 20 நவம்பர் 2020 முதல் 7/1/2021 வரையான உத்திரட நட்சத்திர குரு சார பலனை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். நண்பர்களே, உத்திரட நட்சத்திரம் சூரியன் சாரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நட்சத்திரத்தில் குரு உங்களுடைய கடக லக்னத்துக்கு தனகுரு அதிபதி. 20 நவம்பர் என்பது கார்த்திகை மாதத்திலே 5ஆம் தேதி, அதாவது சூரியனும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில், அதில் கேது உச்சம். இது ஒரு வகையான விபரீத ராஜயோகமாகத்தான் வரும். ஏனென்றால் வீடு கொடுத்த செவ்வாய் 9ஆம் வீட்டில். ஆக டெஃபினட்டாக சூரியன் கேது சேர்க்கை கடகராசியை பாதிப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார். அந்த ராகு பக்காவாக சென்று கொண்டிருக்கின்றார் மிருகசீச நட்சத்திரத்திலே. ஆக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு பெயர், புகழ், மரியாதை, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, குடும்ப விருத்தி, நண்பர்கள், மனைவி, தொழில், தொழில் லாபம், புது பயணங்கள், புது வாழ்க்கை, புது வசந்தம், முயற்சிகள் வெற்றியடைகின்றது, பொருளாதாரத்தில் நீங்கள் மிக அருமையாக முன்னேறுகின்றீர்கள், கடன் கிடைக்கின்றது. இது ஒரு வகையான ஒரு அருமையான ஒரு துவக்கமாக உங்களுக்கு மாறி இருக்கின்றது. ஏனென்றால் சூரியன் சாரத்து குரு வெற்றி. இப்போ அதே சூரியன் சாரத்திலே சனியும் இருக்கின்றார். ஆக சனியும் சூரியனும் குருவும் ஒன்றாக சேர்வதால் ஏதாச்சும் விபரீதமா என்றால் இல்லை, கண்டிப்பாக யுத்தம் இருக்கின்றது சூரியனுக்கும், சாரி, குருவுக்கும் சனிக்கும். அந்த யுத்தத்தினால் ஒருவேளை சனி அப்ரகண்ட் எடுத்தாலும் இதே பலன்தான். சனி சூரியன் சாரத்தில் இருக்கின்றார். ஆக சூரியன் சாரத்து சனியும் இதே பலனை தருவார். ஆகவே நீங்கள் வெற்றி அடைகின்றீர்கள். முயற்சி செய்தால் இந்த 48 நாட்களிலே நீங்கள் 50% நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, ஆக கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். அடுத்த பாதசத்துக்கு செல்கின்றேன். நண்பர்களே, ஜனவரி 7 அதிலிருந்து மார்ச் 5 வரைக்குமான 57 நாட்களுக்கான பலன். இந்த 57 நாட்கள், 7/1/2021 முதல் 5/3/2021 வரை சந்திரன் திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதசாரத்திலும் சயனம் செய்கின்றார். 57 நாட்கள், கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாதசாரத்துக்கும் 14 நாட்கள் பயணம் செய்கின்றார். இந்த 14 நாட்களும் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியாதிபதியே சந்திரன். உங்கள் ராசியாவது 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதோ, 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதோ, ஒரு சில முறை 4ஆம் வீட்டில் நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்திலே செவ்வாய் 4ஆம் வீட்டில், 10ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சந்திரன் 4ஆம் வீட்டில் வரும் பொழுது சந்திரமகள் யோகமாக மாறிக்கொள்வார். ஆக கோச்சாரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் பொழுதும், கோச்சாரத்திலே உங்களுக்கு விரைய சந்திரன் வரும் காலத்தை தவிர இந்த 57 நாட்களும், அதாவது இந்த 57 நாட்களில் கிட்டத்தட்ட 4.5 நாள் உங்களுக்கு விரைய சந்திரன் வரலாம், 4.5 நாள் சந்திராஷ்டம் வரலாம். அப்போ டோட்டலாக பாருங்கள், 9 நாட்களை தவிர இந்த 57 நாட்களும் மிக அருமையான நல்ல மனசு, நல்ல உடம்பு, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, புகழ், அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம், தாய் வழியாதியிலே சிறப்பு, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள், மனைவினால் வெற்றி. ஆக இது ஒரு தொழில், தொழில் வாழ்க்கை, தொழில் லாபம், பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் அல்லது கடல் கடந்த செய்திகள் வந்து சேருவது, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலே சுப்பப்பாக இருக்கிறது, நூல், துணி, சாயம் போன்ற தொழில்களே மிக அருமையாக வருவது என்று இந்த 57 நாட்களும் நீங்கள் அருமையாக இருக்கின்றீர்கள் கடகராசி நண்பர்களே. அடுத்து
மூன்றாவது ஒரு நிலைக்கு செல்கின்றேன். அதாவது அவிட்ட நட்சத்திரத்திலே, அதாவது முதல் 48 நாட்கள் சூரியன் சாரத்தை தாண்டி, இரண்டாவது 57 நாட்கள் சந்திரன் சாரத்தை தாண்டி, அடுத்த 32 நாட்களுக்கு செவ்வாய் சாரத்திலே குரு இருக்கின்றார். இந்த 137 நாட்களும் அதிசார குரு என்பார்கள். அதாவது குரு வக்கரமே அடையாமல் நேரடியாக மகரத்தை தாண்டி அந்த பக்கம் கும்பத்துக்கு போக போறார். அதாவது மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் 32 நாட்களுக்கு செவ்வாய் சாரத்தில் இருந்துவிட்டு அதே செவ்வாய் சாரத்தில் கும்பராசிக்கு பயிற்சி அடைய இருக்கின்றார் குரு. அதாவது இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தால், செவ்வாய் சரத்திலே குரு, அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே. மூணே வார்த்தை தான், தமிழ்ல கேட்டீங்கன்னா லாபம், வெகுமதி, வெற்றி, தொட்டதெல்லாம் துளங்கும், என்ன நினைத்தாலும் நடக்கும். காரணம், சாரம் கொடுத்த செவ்வாய் லாபஸ்தானத்துல ராகுவோட சேர பொழுது விபரீத ராஜயோகம். ஆக தொழில் தொழில் வெற்றி, தொழில் தொழில் லாபம், வாழ்க்கை வெற்றி, வாழ்க்கை லாபம், தொட்டதெல்லாம் துளங்கிறது. குழந்தைக பெயர் புகழ் மரியாதை, பெருத்த பணம், அற்புதமான வாழ்க்கையை குழந்தைகளோட பார்ட்னர்ஸோட, நல்ல உடல் நலம், சொத்து சுக விருத்தி, புதிதாக ஏதாச்சும் ஒன்று துவங்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கேரக்டராகவே பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி, லாபம், காரியசித்தி, அருமையான 32 நாட்கள். இந்த 32 நாட்கள்லாம் கடகராசி நேயர்களே உங்கள் வெற்றிக்காகவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே, அடுத்த நிலைக்கு செல்கின்றேன். இந்த நான்காவது நிலை, அதாவது 137 நாட்கள் அதிசாரத்தில் சென்று குரு மகரத்தை தாண்டி இப்போ கும்பத்துக்குள்ளே வர்றார். இதற்கான பலனை சொல்கிறதுக்கு முன்னால் நம்முடைய வழக்கம் போல் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பட்சத்தில் தான் என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இந்த ஜோதிட கருத்தையே பார்த்தீங்கன்னா இவ்வளவு தெளிவாக வேறொருவர் கூறியிருந்தால் அவருக்கு என் வாழ்த்துக்கள். நான் சொல்லக்கூடிய இந்த தெளிவுரை, இந்த குரு பேச்சுடைய தெளிவுரையை பாருங்கள், ராகு பேச்சு பாருங்கள், இதுக்கு முன்னால் ஒரு சனி பேச்சு பாருங்கள், பாகசார பிரகாரம் அந்த கிரகாச்சாரப்படி உங்களுக்கு நான் பலனை கூறியிருப்பேன். உங்கள் ஜாதகத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடந்து உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரமும் ஜாதகம் நன்றாக இருந்தால் இந்த குரு பேச்சு தூக்கி நிறுத்திடும் உங்களை. அதற்கான வழிகாட்டுகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் எனது யூடியூப் சேனல் நல்லவர்களுக்கு, தீயவர்களுக்கானது அல்ல. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யும் பட்சத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க தான் என்னுடைய சித்தாந்தம். எனக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு, உண்மை, நன்றி, உதவி, இந்த நான்கு வார்த்தையில் கடவுள் வாழ்றார். நான் கடவுளை சிலை வடிவமாக நான் இன்றும் வணங்குகின்றேன். ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற கடவுளைத்தான் இன்னும் அதிகமாக வணங்குகின்றேன். எனக்குள்ளாக இருக்கிற கடவுள் நான் அன்பாக இருப்பதாலும், நான் உண்மையாக இருப்பதாலும், நான் பிறருக்கு உதவி செய்வதாலும், நான் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியுடன் இருப்பதாலும், எனக்குள் இருக்கும் இறைவன் இன்பமாக இருக்கின்றார், சந்தோஷமாக இருக்கின்றார். ஆக எனக்குள் இருக்கும் இன்பமான இறைவன், இன்பமான சிவன், சந்தோஷமான சிவன் என்னை அற்புதமாக வழி நடத்துகின்றார் என்பது என் நம்பிக்கை. இது போன்ற அருமையான சித்தாந்தங்களை நீங்கள் என்னிடம் இருந்து தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நண்பர்களே. சரி நண்பர்களே, வாருங்கள் அடுத்த பாதசாரத்தங்கள் பலர்களுக்கு செல்வோம். நண்பர்களே, இப்பொழுது நான் கூறியிருப்பது கும்பராசிக்கு தொடர்ந்து அப்படியே உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில் இருந்த குரு எட்டாம் வீட்டுக்கு அஷ்டம குருவாக மாறிவிட்டார் கடகராசிக்கு. அவிட்ட நட்சத்திரத்துடைய மூன்றாவது பாசாரத்திலும் நான்காவது பாசாரத்திலும் 46 நாட்கள் இருக்கின்றார். அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாய் சாரம். 14 ஏப்ரல், அதாவது 6 ஏப்ரலுக்கு பிறகு 14 ஏப்ரலில் 8 நாளில் செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுது. அந்த செவ்வாய் பெயர்ச்சியில் அவர் வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். மிதுனத்துக்கு போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த 46 நாளில் உங்களுக்கு விரைய செவ்வாய் இருந்து அஷ்டம குரு இருக்குது. இதில் செம்ம ட்ரிக் இருக்குது. அஷ்டம குரு உங்களுக்கு எட்டாம் வீட்டிலேருந்து ஐந்தாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குறார். இது குருமங்கல யோகம், விபரீத ராஜயோகம். மறைந்திருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்தா அது விபரீத ராஜயோகம். ஆக இந்த அஷ்டம குரு கூட உங்களுக்கு ஒரு 70-80% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது 100% நல்லது செய்ய வேண்டிய இடத்துல அவர் 70-80% உங்களுக்கு நல்லது செய்கிறார். ஆக இந்த 46 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடையலாம். எக்ஸப்ட் இந்த 46 நாட்களில் இன்றைக்கி நடக்கிற காரியம் நாளைக்கு நடக்கலாம், இந்த வாரம் நடக்க வேண்டிய காரியம் அடுத்த வாரம் நடக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்சைன்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் கிடைக்கணும்னா 50-50 ½ மில்லியனாக உங்களுக்கு பிரிஞ்சு வரலாம். சின்ன சின்ன இடர்கள் ஏற்படலாம், ஆனால் பெரிய வருத்தம் எதுவும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் உழைத்து சுப செலவு செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். 12 செவ்வாய் இருந்து குரு பார்த்தா என்ன அர்த்தம், சுப செலவு, சொத்து வாங்குங்க, காரியங்களை செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிஸ்னஸ் துவங்குங்க, அலையுங்க, சிரமப்படுங்க, நீங்கள் ஜெயிக்கலாம். ஆக இந்த 32 நாட்கள்
இந்த 46 நாட்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய 46 நாட்கள் அதாவது அவிட்ட 3 4 சாரங்கள்ல நமக்கு அஷ்டம குருல இந்த பலன் வந்து உங்களுக்கு தருது. அடுத்து நண்பர்களே அஷ்டம குருல அதாவது செவ்வாய் சாரத்திலிருந்து ராகு சாரத்துக்கு 22 மே 2021 இருந்து 26 2021 வரைக்கும் ராகு சாரத்துல நேர்கதியில உங்களுக்கு குரு இருக்கார். இந்த 30 நாளும் 22 மேல ஜஸ்ட் ராகுக்குள்ள போறோம்னே 20 ஜூன் வரைக்கும் இந்த 30 டேஸ் நேரா ராகு சாரத்துல போறார். ராகு உங்க ஜாதகத்துல உங்க கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல ராகு எக்ஸலண்டான ராகு. அந்த ராகு சந்திரன் சாரம் ரோஹிணி நட்சத்திரம் அதாவது உங்களுடைய ராசியாருடைய சாரம். உங்களுடைய ராசியாருடைய சாரத்துல ராகு இருக்க ராகு சாரத்துல குரு இருந்தார்னா பணம் புகழ் தொழில் தொழில் லாபம் இல்லற வாழ்க்கையில வெற்றி அருமையான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை சந்தோஷம் சுப செலவுகள் சுப விருத்தி பியூட்டிஃபுல்லான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் தூரத்து செய்திகள் மிக அருமையான 30 நாள் இந்த ராகுசாரத்து அஷ்டம குரு. இதெல்லாம் வந்து இன்டெப்த் போய் பார்த்துடணும். சும்மா அஷ்டம குரு தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆக இந்த ராகுசாரத்து குரு கடகராசிக்கு நேர்கதில் அருமையை செஞ்சார். இப்போ வக்கரமாயிடுறார். வக்கரமா என்ன பண்றாரு உங்களுக்கு 20 ஜூன்ல இருந்து 20 ஜூலை வரைக்கும் அடுத்த 30 நாட்களுக்கு வக்கரமாக இருந்த அந்த குரு சதய நட்சத்திரம் 1வது பாசாரத்தில் வக்கரமாய் ரிவர்ஸ்ல வந்து அப்படியே அவிட்டு நட்சத்திரம் 4வது பாசாரத்துக்குள்ளார 20 ஜூலை 2021 வருவார். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே ரோகி நட்சத்திரத்துல ராகு இருக்காரு அதே ராகு சாரத்துல குரு இருக்காரு. அப்ப லாபஸ்தானத்து குரு சார் ராகு சாரோ அதே மாதிரி ராசியாதிபதியினுடைய சாரத்துல ராகு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அதுவோ 8வது வீட்டுல குரு வக்கரம் பண்ணியிருந்தால் விபரீத ராஜயோகம். அப்போ போன 30 நாள்ல அதாவது 22 மேல இருந்து 20 ஜூனுக்கு நான் என்ன சொன்னனோ அதை விட அதிகமாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். நான் ஒரு 70-80% நல்லதுன்னு சொன்னேன். இப்போ 100-150% பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு ராயல் த்ரூ த வேர்ல்டு டிராவலுக்கு மீட்டிங்க்கும் செய்திகளுக்கும் செய்தி தொடர்புகளுக்கும் மிக அருமை மிகப்பெரிய தொழில் லாபம் தொழில் வெற்றி புது துவக்கம் புது நண்பர்கள் புது வசந்தம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள வெற்றி மனைவி மூலமாக வாழ்க்கை நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கல்வி தாய் சொத்து சொத்து விருத்தி பியூட்டிஃபுல்லா இந்த 30+30 60 நாட்களும் செல்ல இருக்கின்றார். ஆக என்ன அர்த்தம் 22 மேல ஆரம்பிச்சு 20 ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகுனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு மிக அருமையான நன்மைகளை செய்கின்றார். நண்பர்களே அடுத்த நண்பர்களே அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்ப பாருங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நண்பர்களே நீங்க வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க மேல போய் பாருங்க உங்களுக்கு ஐ பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார வந்து மற்ற ராசிகளுக்கான அனைத்து குரு பயிற்சி பலனும் இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம். அதுமாரி கீழே வந்து பாருங்க உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி நடந்துச்சு செப்டம்பர் 23ல். அந்த ராகு கேது பயிற்சியுடைய பலனை மிக அருமையாக 12 ராசிக்கும் பாதசார பிரகாரம் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க போய் பார்க்கணும்னு நினைக்கலாம். நீங்க பார்க்கலாம் பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா கடகராசிக்கு லாபஸ்தானத்துடைய ராகு என்ன செய்வார் கேது 5வது வீட்டில் உச்சம் பெற்ற என்ன செய்வார் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குரு பேச்சனுடைய பலனையும் பார்க்கற பொழுது நீங்க எனர்ஜெட்டிக்காக மாறிக்குவீங்க. எனக்கு தெரிந்து நீங்க எக்ஸ்ட்ரா 100%லேருந்து ஒரு 300-400% நீங்க முன்னேறதுக்கு பயன்படும். ஆகவே ஐ பட்டன்களை போங்க மற்ற ராசியெல்லாம் பார்த்துக்கலாம். கீழே வாங்க லிங்க்ல பாருங்க உங்களுக்கு வந்து மற்ற ராகுக்கிரி பயிற்சியுடைய பலன்களை நீங்க பார்த்துக்கலாம். நண்பர்களே நன்றி. நான் தொடர்ந்து 7வது சாரத்துக்கு நான் போய்க்கிறேன். நண்பர்களே இதுல இப்ப குரு வக்கரமா இருந்து ராகு சாரத்துல சதய நட்சத்திரத்தை 1வது பாசாரத்துல இருந்து ஐட்டம் 4க்குள்ளார 20 ஜூலை 2021 வந்துட்டார். 14 செப்டம்பர் 2021 வரைக்கும் 56 நாட்கள் வக்கரகதியில ரிவர்ஸ்ல கும்பராசியிலிருந்து பின்னால வந்துட்டு இருக்கார். அடமே 8.52 டிகிரி நம்ம இருந்த ராகு வந்து சதயத்தில் அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்துகிட்டே இருந்து 0 பாயிண்ட்ல வந்து சேரும் பொழுது அவர் மகராசிக்குள்ள என்டர் ஆகிறார். மகராசிக்குள்ள என்டர் ஆகிற தேதி 14 செப்டம்பர் 2021 மத்தியானம் 2:26. அப்போ இந்த 56 நாட்கள் அவிட்டு நட்சத்திரத்தார். அவிட்டு நட்சத்திரம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்குது. எப்படி பியூட்டியாக இருக்குன்னா அவிட்டு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் பார்த்தினாங்க அந்த 20 ஜூலையில் காலையில் நேரத்தில் உங்களுக்கு அவிட்டு நட்சத்திரத்தில் குரு வந்தார்னா அதே அதிகாலையில் உங்களுக்கு இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு செவ்வாய் பார்த்தினா உங்களுக்கு சிம்மராசிக்கு வந்துடுறாரு. உங்கள் ராசிலேருந்து சிம்மராசிக்கு பயிற்சி அடைஞ்சு குருவும் செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க குருமங்கள யோகம். அப்போ குருமங்கள யோகம் நடக்குது
அந்த குருமங்கலத்தில் ரெண்டாம் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் பற்றாங்க நாலாம் பறவை தன் சொந்த வீட்டை பார்க்குறான், ஐந்தாம் வீட்டை பார்க்குறான், அங்கே ஆல்ரெடி கேது இருக்காரு, அந்த கேதுவை வந்து செவ்வாய் தன் சொந்த வீட்டுன்னு பார்க்குறாரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த 56 நாட்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, வசதி, குடும்பம், குழந்தைகள், தொழில், தொழில் லாபம், மனைவி, மக்கள், புது மனிதர்கள், புது துவக்கம், வசந்தம், வாழ்க்கை. அப்போ அருமையான 56 நாட்கள். அதாவது இந்த அஷ்டமகுரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சதுலேருந்து அஷ்டமகுரு ஆரம்பிக்கிற தேதி பார்த்தினாங்க 6 April 2021, முடியிற தேதி 14 September 2021. இந்த டோட்டல் காலம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 161 நாட்கள். கடகராசிக்கு இந்த 161 நாட்கள் ராயல், சூப்பர். அதில் கடைசி 56 நாட்கள் மிகவும் நல்லது நண்பர்களே, மிக நல்லது. அடுத்தது நண்பர்களே, இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அடுத்த 68 நாட்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து நின்றுட்டுருக்க தேதி என்னென்னா 14 September 2021 வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு 7 வகையான பலன் இப்போ நான் உங்களுக்கு வழங்கிட்டேன். இப்போ வக்கரத்தில் அவர் திரும்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, குரு வந்து அவிட்டு நட்சத்திரத்தினுடைய உங்களுக்கு 2வது பாதசாரத்தில் இப்படி திரும்பி வந்துட்டார். திரும்பி வரும்போது என்ன ஆகிறார்னா, அவர் உங்களுக்கு வக்கரத்திலே உள்ளே இறங்குறார், மகர ராசியில் உங்களுக்கு உள்ளே இறங்குறார். மகர ராசியில் அவிட்டத்தில் இறங்குற பொழுது உங்களுக்கு செவ்வாய் என்ன ஆகிறாருன்னா, உங்களுக்கு கன்னி ராசியில் தொடர்ந்து இருக்கார். கன்னி ராசி உங்களுக்கு 3வது வீடு, 3வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் தொழில்ஸ்தானாவது தன் சொந்த வீட்டை 3வது வீட்டிலேருந்து 8வது பறவையாக பார்க்குறாரு. 3வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4வது பறவையாக உங்களுக்கு 6வது வீட்டை பார்க்குறாரு. அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து கோச்சாரம் நடத்துகிறாரு, வக்கரமாக வந்து சனியோடு சேர்ந்து. சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சாரத்தில் இருக்கிறாரு, குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சாரத்தில் இருக்கிறாரு. ரெண்டுக்கு நடுவில் 15 degree கேப். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பியூட்டிஃபுல்லாக குரு வேலை செய்வார். பெயர், புகழ், மரியாதை, தொழில், தொழில் லாபம், வெற்றி, தொட்டதெல்லாம் தொடங்குறது, புது வாழ்க்கை, புது வசந்தம், மனைவி, குழந்தைங்க, இதெல்லாம் குரு கொடுக்குறாரு. இந்த செவ்வாய் சாரம் என்ன பண்ணுறாரு, வெற்றி வெற்றி வெற்றி, தைரியம் தைரியம் தைரியம், எதிரி அழிகிறாங்க, கடன் அழையுது, புது கடன் கிடைக்குது, ஒரு சேலஞ்சில் ஜெயிக்கிறீங்க, லைஃபை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்க, தினசரி வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. அருமையான 34 நாட்கள். இந்த 34 நாட்கள் தாண்ட பிறகு 18 October 2021 இருந்து 20 November 2021 வரைக்கும் குரு வக்கர நிவர்த்தி அடைகிற தேதி 18 October 2021, திரும்ப குரு பெயர்ச்சி அடைகிற தேதி 20 November 2021. கரெக்டாக 34 நாட்கள் நேர்கதியில் வக்கரமாகி ஸ்வங்கின் அப்படியே அவிட்டு நட்சத்திரம் 2வது பாதசாரத்தில் அப்படி பாஸ் ஆகி திரும்ப ஒரு கும்பராசிக்கு சென்று விடுகின்றார். ஆக இந்த 34 நாட்களில் இ மறுபடியும் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா 22 அக்டோபரில், அதாவது 18 அக்டோபரில் குரு வந்து வக்கரநிவர்த்தி அடைகிறார். அது நடந்து 4 நாள் கழித்து ஒரு செவ்வாய் பெயர்ச்சி. அந்த செவ்வாய் பெயர்ச்சி வந்து பார்த்தினாங்க ஐப்பசி மாதத்தில் சுமாராக ஒரு 22வது ஒரு வாரம் கழித்து வர்றார். அப்போது 22 10 ஆரம்பித்து 17 நவம்பர் வரைக்கும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. அப்போ என்ன இருந்தால், செவ்வாய் சூரியன் சேர்க்க அப்படியே அந்த ஐப்பசி மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது, கார்த்திகை பிறக்கிற வரைக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் அவன் பாதசாரம் கொடுத்த செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து சுகஸ்தானத்தில் இருக்கிற பொழுது ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ஃபேமிலி, ஹாப்பினஸ், ரிச்னஸ், பெயர், புகழ், மரியாதை, வெற்றி, தொழில், தொழில் லாபம், புது வசந்தம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், புது நண்பர்கள், அற்புதமான மனைவியோட சேர்ந்த வாழ்க்கை, குழந்தைகள், புது குழந்தைகள், புது சொத்து, பெயர், புகழ், மரியாதை, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த 34 நாட்கள். அப்போ இந்த அற்புதமான இந்த பலனை பார்க்குற பொழுது மெய் செழித்து போயிடுது. நான் இந்த வந்து உங்களுக்கு 365 நாளுடைய பலனை இப்போ நான் ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சிட்டேன். ஜஸ்ட் 19 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாங்க மேச ராசிக்கு, சாரி கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மகரத்தில் முதல்ல போகிற 137 நாட்கள் ராயல்னு சொல்லிட்டேன். அந்த 137 நாட்கள் தாண்டி ஒரு 161 நாட்கள் குரு வந்து நேராக கும்பராசிக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றார். அது விபரீத ராஜயோகமாக ஒர்க் பண்ணிடுது. அதன் பிறகு அந்த 161 நாட்கள் கழித்து 68 நாட்கள் திரும்ப மகரத்தில் இருக்கிறார். ரிவர்ஸில் ஒரு 34 நாள், திரும்ப நேர்கத்தில் ஒரு 34 நாள். இந்த 68 நாட்களும் மறுபடியும் கன்னிராசியில் செவ்வாய் இருந்ததுனாலையும் துளாராசியில் செவ்வாய் இருந்தனாலையும் அந்த சாரத்தில் குரு இருந்ததுனால பியூட்டிஃபுல் லவ்லி ராயல் லைஃப். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 365 நாட்கள் 20 நவம்பர் 2020 ஆரம்பித்து 20 நவம்பர் 2021 இரவு வரை பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது நம்ம கடகராசி நேயர்களுக்கு. நண்பர்களே, உங்களுக்கு ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் வேறு ராகு இருக்காரு, 7வது வீட்டில் சனி உச்சமடைகிறாரு. அதாவது ஜனவரி மாதம் ஆனையுமே 22வது வரைக்கும் சூரியன் சாரத்தில் சனி,
அதன் பிறகு உங்களுடைய சொந்த சந்திரன் சார்த்தல் சனி மேஜிக் பிரதர்ஸ், உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்துச்சுன்னா பாடமே இல்லை. உங்கள் ஜாதகம் நன்றாக இல்லைன்னா ஒரு 60-70% நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆகவே ஜாதகத்தை நல்லா கோத்ரூ பண்ணிக்கிங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி டைமை பயன்படுத்திக்கிட்டுனா ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எத்தனை லட்சம் ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, எத்தனை கோடி சம்பாதிக்க போகிறீங்கன்னு எந்த ஜோசிகாரனாலே சொல்ல முடியாது, எத்தனை படி உயர போகிறேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் முயற்சி செய்தால் 100,000 ரூபா வர இடத்துல 1 கோடி சம்பாதிச்சிடலாம், 4 படி உயர இடத்துல 40 கோடி உயர்ந்துடலாம். ஆகவே முயற்சி பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு சில சித்தாந்தங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தொழிலாக நிறையா வருது, நிறைய செய்திகள் வருது. அந்த செய்திகள் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, மிகச்சிறந்த நல்ல செய்திகள் மட்டுமே என்னை வந்து சேர்கின்றன, இன்று எனக்கு கிடைக்க இருக்கும் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நல்ல செய்திகளுக்கு நன்றி நன்றி நன்றி. மிகச்சிறந்த நல்ல செய்திகள் மட்டுமே என்னை வந்து சேர்கின்றன, இன்று எனக்கு கிடைக்க இருக்கும் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நல்ல செய்திகளுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படிலாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிருன்னா, நல்ல செய்திகள் மட்டுமே வர ஆரம்பிச்சிடும், நிறைய மல்டிப்ளா வரும். அதன் பிறகு என்ன பண்ணுங்க, எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் எனக்கு கோடி கோடியே பணம் வந்து கொட்டுகின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் எனக்கு கோடி கோடியே பணம் வந்து கொட்டுகின்றது. இந்த மாதிரி சொல்லுங்க, அல்லது நீங்க எதை வேணாலும் எழுதிக்கிங்க. பாசிட்டிவா, நான் அழகானவன், நான் அருமையானவன், நான் அன்பானவன், நான் இசைவானவன், நான் கனிவானவன், நான் சரியான நேரத்துக்கு சரியாக துல்லியமாக சென்று கொண்டிருக்கின்றேன், நான் 100 வருடம் கடந்து வாழ்கின்றேன். என்னத்தை விட எழுதிக்குங்க, ஆனால் ஒரே சென்டென்ஸாக எழுதுங்க. இப்போ திருக்குறள் படிக்கிறோம், கற்க கசர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. நம்ம நிற்க அதற்கு தக கற்கசரம்னு சொல்கிறதில்லை, எப்படி இருக்குதோ அப்படியே உச்சரிச்சிங்கனால் அது ஆள் மனதுக்கு போயிடும். எது ஆள் மனதுக்கு போனாலும் நடந்துடும். இரவு நேரங்களில் இன்பமாக இருங்க, காலை பதிலையும் இன்பமாக இருங்க. அவ்வளோதான், முதல் 1 மணி நேரம் ஜாலியாக இருங்க, கடைசி 1 மணி நேரம் ஜாலியாக இருங்க. வாழ்க்கை எளிது கடகராசினமில்ல. எனக்கு இந்த வீடியோவை முடிக்கிற கூட எனக்கு வந்து மனசே இல்லை, அவ்வளவு அன்பாக இருக்குது, அவ்வளவு பாசமாக இருக்குது. நீங்கள் என்னோட தொடர்புடுங்க. உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் குறை இருக்குது, உங்களுக்கு என்னுடைய கைடன்ஸ் வேணும்னா என்னை வந்து டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள், காண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஒருவேளை என்னுடைய கைடன்ஸில் நீங்கள் 3-4 மடங்கு ஜெயிக்கலாம், அதிகமாக. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அது ஒரு 10% பொருளாதாரத்தை தனி எடுத்து வச்சு உங்களை சுற்றி இருக்க ஏழை ஜனங்களும் கொடுங்க, உங்களை சுற்றி இருக்க கஷ்டப்படுறவங்களும் கொடுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அடுத்தவங்களோட உங்களுடைய வெற்றியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை பகிர்ந்து சொல்லி சொல்லல. இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரீயாக ஜோசியம் பார்க்குறாங்க. அதுபோல் நான் நல்ல பெரிய பணக்காரர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்குற பொழுது இந்த ஃப்ரீயாக ஜோசியம் பார்க்குற ஜனங்களுக்கு நான் மந்திரங்களை அனுப்புகிறேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்புகிறேன், அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சுருக்கமான ஃபோன் கால்ஸ் நான் பேசுகிறேன். ஆனால் பணக்காரர்கிட்ட வாங்கி ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன், ஒரு சிண்டிகேட்டை கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பல பணக்காரர்களை ஒன்று சேர்த்தி ஒரு தாலுக்காவை தத்தெடுத்து எப்படி இருக்கும், வயதானவங்களை தத்தெடுத்து எப்படி இருக்கும், குழந்தைகளை நிறைய தத்தெடுத்து எப்படி இருக்கும். இதெல்லாம் என்ன நான் ப்ராக்டிக்கலாக செய்யணும், எனக்கு ஆண்டவன் கால நேரத்தை தரணும், தந்தால் என்னால் செய்ய முடியும். அதற்கான டச் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் வந்து தமிழர்கள் இந்த உலகம் முழுவதும் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களும் நான் டச்சில் இருக்கேன். இந்த டச்சு நம்ம ஊரில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கும் போய் சேர நான் விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே, என்னோட தொடர்பு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி.